கம்பீரமாய் பாடி, 54:1 கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தம் விடு. அப்போ இந்த உள்ள இருந்து பாடல் சத்தம் தான் வரணும், புலம்பல் சத்தம் வரக்கூடாது. ஹலோ, புலம்பல் பாடல், புலம்பல் பாடல், பாடலின் சத்தம் உங்கள்கிட்ட வரக்கூடாது. எரேமியாவின் புலம்பல் உங்களுக்குள்ள உன்னத பாட்டு பாடல் தான் வரணும். உங்களுக்குள்ள இந்த பாடலின் சத்தம் வரணும். நீதிமான் பாடி மகிழ்வான். காலையில் எந்திரிச்சோன்னே உள்ளேருந்து தொழுகையின் சத்தம், ஆராதனையின் சத்தம் அவர்கிட்ட போகணும். ரெண்டாவது பாட்டு பாட்டு பாடணும். என் இயேசு நல்லவர், அவர் ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நிர்மூலமாகாததும் நிற்பாதுமோ கிருபை, நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன், காத்து கொள்ள கேரூவை தா. இந்த பாடல் பாடல் அவ்வளவு பவருங்க. பாடலை எப்படி பாடணும்? ஆவியோடும் கருத்தோடும். 1 Corinthians 14 பாடல் நேரத்துக்கே வராதவங்களாம் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. நேராக செய்தி நேரத்துக்கு வருவாங்க. போச்சே, பாடலை மிஸ் பண்ணிட்டீங்களே, ஆராதனையை மிஸ் பண்ணிட்டீங்களே. ஐயா, பாடல் ஆவியோட பாடணும், கருத்தோட பாடணும். இந்த பாடலின் சத்தம் உங்களை ஆவியிலிருந்து கருத்தோடு போச்சுன்னா கண்ணீர் வந்துடும், விசுவாசம் வந்துடும், ஒரு பலன் வந்துடும். பாடணும், பாடி மகிழணும். யோசபாத் பாடகரை நிறுத்தினான், பாடகர் பாடினார்கள். அந்த பாடல் ஒரே ரைம் தான், கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது, கத்த நல்லவர் அவர். எதுவளவுதான் ஒரே ரைம், திரும்ப 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 பாண்டாங்க. எதிரிகள் வெட்டென்று விழுந்தார்கள், பராக்காவின் கொள்ளையை பெற்று கொண்டார்கள். உள்ளிருந்து ஆராதனையின் சத்தம், ஆவியிலிருந்து, ஆவியிலிருந்து கருத்தோடு ஆவியோடு பாடுகிற தேவனுடைய அந்த சத்தம் உங்கள் ஆவியிலிருந்து. மூன்றாவது, உங்கள் ஆவியிலிருந்து விசுவாசத்தின் சத்தம் வர வேண்டும். என்ன சத்தம்? என்ன சத்தம்? ஆமாம், இது நடக்குமா? இது எப்படி ஆகும்? நான் என்ன செய்யணும்னு தெரியலையே. அந்த சத்தம்லாம் உங்கள் வாயிலிருந்து கொஞ்சம் கூட வரக்கூடாது, வரவே கூடாது. தப்பி தேறி வந்துட்டா, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ கேன்சல், போய் உடனே தண்ணியை போட்டு வாய எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு, எனக்கு செய்யாம யாருக்கு செய்வார் என்ற விசுவாசத்தை வாய திறந்து காலையில பேசுவதுதான் ஜபம். காலையில ஆராதிப்பது ஜபம், பாடுவது ஜபம், விசுவாசத்தை பேசுவது ஜபம். அதை விட பெரிய பவர்ஃபுல் ஜபம், உங்களில் அதிகமாய் நான் அந்நிய பாஷை அதிகமாய் பேசுகிறேன். அந்நிய பாஷை தான் பிசாசுக்கு குழப்பமே ஆகிப்போகும். அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான், ரகசியத்தை பேசுகின்றான், தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தன் ஆவியின் மனிதனை கட்டி எழுப்புகிறான். ஆவியானவர் அவனுக்குள் இருந்து அவன் வாயின் வழியாய் தேவனோடு பேசுகிறார். இப்படி இருந்த இது தாங்க ஸ்பிரிட் லைஃப், ஸ்பிரிட்ஃபுல் ப்ரேயர். இதுதான் நியூ கவனன்ட் ப்ரேயர், கான்டாக்ட் ஃபாதர் இன் 4 எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்குள்ள கத்திரனை கொண்டு வந்துட்டாரு, உங்களையும் கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு. எனி டைம் தகட்ட தகட்ட தகட்ட, எப்போ போதும்ப்பா, பணம் போதும்ப்பா, பணம் போதும்ப்பா, என்ன செய்யறன்னு தெரியலப்பா, எப்பா நீங்க எனக்கு போதும்ப்பா, போதும் போதும், எனக்கு பணம் அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் 4 பேருக்கு யாருக்கெல்லாம் இல்லையோ அதுக்கெல்லாம் கொடுக்க போகிறீங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அது இல்லை இது இல்லை, ஆண்டவர் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறார், திருப்தியாக்க போகிறார், எல்லா வசனத்தின் ஆசீர்வாதங்களினால் உங்களை திருப்தியாக்க போகிறார்.